பிபிசியின் திரை விமர்சன பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜெகமே தந்திரம் படத்தோட விமர்சனம். தப்பு பண்ற அவ்வளோதான், பெருசு சிறுசுன அளவுலாம் கிடையாது. பேட்ட படத்துக்கு பிறகு கார்த்திக் சுப்புராஜும் தனுஷும் இணைந்து அடுத்த படத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அறிவிப்புகள் வந்தபோது பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஈடுகட்டி இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மதுரையில் ஒரு ரவுடியாக இருக்கும் சுருளியை வந்து லண்டனில் ஒரு மாஃபியா தலைவனாக இருக்கக்கூடிய பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு அடியால் வேலைக்காக ஒரு கூலிப்படையை போல் அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அங்கே போய் சிவதாசன்னு இன்னொரு மாஃபியா தலைவனை கொலை பண்ணணும்னு சொல்கிறாரு. சுருளியும் அந்த நபரை கொலை செய்து விடுகிறார். இதற்கு பிறகுதான் நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது வந்து சுருளிக்கு தெரியுது. உண்மையிலேயே இந்த சிவதாசன்கிறது யார், இந்த பீட்டருங்கிறவர் ஏன் சிவதாசை கொலை செய்யணும்னு சொல்கிறாரு, சிவதாசை கொலை செய்ததற்காக பீட்டரை வந்து சுருளி பழிவாங்குகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தோட மீதி கதை. தனுஷ் மேலே இருக்கிற நம்பிக்கையோ என்னமோ தெரியல, பெரிய கதை நல்ல திரைக்கதை அப்படின்லாம் கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தில் கவலைப்படவே இல்லை. ரொம்ப பலவீனமான கதையோட கிளம்பிறங்கியிருக்கிறார். அதாவது எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு புரோட்டா கடை வச்சுருக்க சுருளி ஒரு சண்டை போடுறாரு. அதை பார்த்த உடனே அந்த கடைக்கு வந்த வெள்ளைக்காரர் ஒருத்தர் வந்து ஆகா அற்புதமான சண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து லண்டனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு கூலிப்படையாக வச்சுக்கிறாரு. அதாவது லண்டனில் மிகப்பெரிய அளவில் லாபி செய்யக்கூடிய பலம் படைத்த துப்பாக்கிகளை கடத்தக்கூடிய ஒருத்தர் வந்து தான் செய்ய வேண்டிய வேலைக்கு ஆள் இல்லாமல் லண்டன்லேயோ வேல்ஸ்லேயோ ஸ்காட்லாண்ட்லேயோ ஆள் இல்லாமல் மதுரைக்கு வந்து இந்த புரோட்டா கடைக்காரரை வந்து கூட்டிகிட்டு போய் தன்னோட ஆளை வச்சுக்கிறாரு. இப்படி தான் படம் ஆரம்பிக்குது. லண்டனில் போய் இறங்கின சுருளிக்கு தன்னோட பாஸ் பீட்டர் பேசுகிற ஆங்கிலம் சுத்தமாக புரியலை, மற்றவங்க பேசுகிற ஆங்கிலமும் புரியலை. இருந்தபோதும் ஒரே வாரத்தில் அந்த போட்டி மாஃபியா கும்பல் எப்படி தங்கத்துக்காக ஆயுதங்களை விற்கிது, எங்கேருந்தெல்லாம் வாங்குகிறாங்க, எப்படி விற்கிறாங்க, யாரார் அவங்க கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அப்படிங்கிற விவரங்களையெல்லாம் ஒரே வாரத்தில் கண்டுபிடிச்சி சொல்லிடுறாரு. இதை கேட்டு அந்த சர்வதேச மாஃபியா கும்பல் தலைவன், அதாவது தனுஷா வேலைக்கு வச்சுருக்க கும்பல் தலைவனே வந்து வெட்கி தலை குனிஞ்சிருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு தகவல்களையெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பம் தான், படம் நெடுகவே இப்படி தான் இருக்குது. பொழுதுபோக்கியும் ஹீரோயிசத்தையும் அடிப்படையாக வச்சு வர்ற படங்களுக்கு வந்து பெருசாக லாஜிக் தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்குல்ல. இந்த படத்தோட பெரும்பகுதி வந்து லண்டனில் தான் படமாக்கப்பட்டிருக்கு, கதையும் அங்கே தான் நடக்குது. ஆனால் படத்தில் வந்து ஏகப்பட்ட துப்பாக்கி சூடு, கொலைகள், குண்டு வீச்சு என்னென்னமோ நடக்குது. ஆனால் போலீஸுங்கிற ஒரு அமைப்பு இருப்பதாகவே தெரியலை. எந்த கட்டத்துலேயும் வந்து போலீஸுங்கிறவங்க வரவே மாட்டுறாங்க. ஆனால் தனுஷை வந்து ஒரு சீனில் வந்து சுட்டோன்னே வேகமாக போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் வந்து தனுஷை வந்து காப்பாற்றிடுறாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, கடைசி கிளைமேக்ஸ் இருக்குல்ல அதுதான் இருக்கிறதுலே உச்சக்கட்டம். அதாவது படு மோசமான வில்லனை வந்து ஒரு கட்டத்தில் வந்து லாக் பண்ணிடுறாங்க. சரி, அவரை வந்து கதாநாயகன் கொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அது அவருக்கு மரணத்தை விட பயங்கரமான தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லாரியில் ஏற்றி லண்டன்லேருந்து ஆப்கானிஸ்தான் எல்லா வரைக்கும் எல்லோரும் கொண்டு வந்து அவரை இறக்கி விட்டு கையில் ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க. இதுதான் அவருக்கு கொடுக்க போகிற கொடூரமான தண்டனையாக, இன்னமும் படம் பார்க்குற நமக்கு தான் தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்காது. படத்தோட கதையோடு சேர்த்து இலங்கை தமிழர்களின் துயரத்தையும் உங்கள் பிரச்சனையும் சொல்லணும்னு நினச்சிருக்கார் இயக்குனர். நல்ல எண்ணம் தான். ஆனால் இலங்கை தமிழர்கள் என்றாலே அவங்க எந்த நாட்டுக்கு அடைக்கலம் போகிறாங்களோ அங்கே வந்து கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று பொது புத்தியில் ஊறி போயிருக்க விஷயத்தை ரொம்ப ஆழமாக காட்டுற மாதிரி காட்டுறாரு. இது வந்து அவங்களுக்கு நன்மை செய்வதை விட தீமை செய்யும் வாய்ப்புகள் தான் அதிகம்னு தோணுது. கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் பார்த்தா நிறைய விவசாயத்தை அடிப்படையாக வைத்த படங்கள்லாம் வெளிவந்தன. அந்த படங்களை பார்த்தாலே ஒருத்தருக்கு விவசாயம் மேலேயே வெறுப்பு வந்துடும். அந்த மாதிரி தான் அந்த படங்கள்லாம் இருந்தது. இப்போது விவசாயத்தை விட்டுவிட்டு இது இலங்கை தமிழர் பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. இந்த படத்தோட ஹீரோ தனுஷ். தனுஷ் வந்து அடிப்படையிலே ரொம்ப ஒரு நல்ல நடிகர். எந்த விதமான பாத்திரத்தை கொடுத்தாலும் சரி தனித்தன்மையோட மிக சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். ஆனால் இந்த படத்தோட ஆரம்ப காட்சிகளில் அவர் வந்து ரஜினியை போல நடிக்கிறார். எதற்காக அவர் அப்படி செய்கிறாரு அப்படின்னே தெரில. அவர் அவருடைய பாணியில் நடிச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ரஜினியை நிறைய இமிட்டேட் பண்ணுறாரு. அதெல்லாம் சுத்தமாக அந்த கதையோட பொருந்தலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் தனுஷோட ஃப்ரெண்டாக வர்றவர் வந்து படத்தோட ஆரம்பத்தில் கொஞ்சம் காமெடியெலாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் எந்த காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் மற்ற ரோலில் நடிச்சிருக்க நடிகர்கள் தங்களுக்கு என்ன தங்களுடைய பாத்திரத்துக்கு என்ன பொருந்துமோ அதற்கேற்றபடி நடிச்சிட்டு போயிருக்காங்க. படத்தோட இசை ஒளிப்பதிவு எல்லாம் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட திரைக்கதை கைவிட்ட பிறகு அதை பற்றி பெரிதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. படத்தோட சில வசனங்கள் நன்றாக வந்திருக்கின்றன. சில எழுத்தாளர்களோட எழுத்தில் படித்த மாதிரி அதெல்லாம் ஞாபகம் ஊட்டுது. கார்த்திக் சுப்புராஜிட்ட வந்து ஒரு பாணி உண்டு. ஒரு காப்பியத்தன்மையோட ஒரு பொழுதுபோக்கு படங்களெல்லாம் தருவார். ஜிகர்தண்டாவில் பார்த்தா அந்த பாணி துலக்கமாகவே தெரியும். இந்த படத்தில் அந்த மாதிரி பாவனை கூட இல்லை, பொழுதுபோக்கு அம்சங்களும் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதான் ரசிகர்களுக்கு ரொம்பவும் ஏமாற்றத்தை தருது.